வணக்கம். கோட்ஸ் ஃபார் தாட்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன கோட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலாய் லாமா அப்படின்றவர் சொன்ன, ஹாப்பினஸ் இஸ் நாட் ரெடிமேட். ரிமெம்பர், ஹாப்பினஸ் இஸ் நாட் ரெடிமேட், இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ். ஸோ உங்களோட மகிழ்ச்சின்றது ஏதோ அது யாரோ செஞ்சோ இல்லை ஏதோ ஒன்று உருவாக்கியோ வர்றதோ இல்லை கொடுக்கப்படுறதோ கிடையாது. அது எங்கேருந்து வரும் அப்படின்னா, நீங்கள் செயல்படுற செயல்பாடுகள் மூலமாக வரும். மற்ற நீங்கள் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சிங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் ஆக்ஷன் சொல்கிறார். நீங்கள் செயல்படுறதுல தான் உங்களோட மகிழ்ச்சியானது அமைஞ்சிருக்கு. அது ஒன்று, நீங்கள் செயல்படாமல் புலம்பிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், இல்லை இது என்னால் முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனையில் நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிறதா இருக்கலாம், இல்லை நடந்துருச்சு நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்ற ஒரு விரக்தியில் செயல்படுறதா இருக்கலாம். ஸோ உங்களோட மகிழ்ச்சி அப்படின்றது ரெடிமேடோ இல்லை யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட செயல்பாடுகள் மூலமாக மட்டும்தான் வருது. ஸோ அதை நீங்கள் சரிபடுத்திக்கோங்க, மற்ற எல்லாரும் தானாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் இதையும் தாண்டி என்ன சொல்கிறாருன்னா, அந்த மகிழ்ச்சியை நீங்களே உருவாக்கிக்க முடியும். ஸோ ஹாப்பினஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணால் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு தொடர்ந்து இம்பேக்ட் ஆகி அந்த ஹாப்பினஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தலாய் லாமா சொல்கிறாரு. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை எந்தெந்த ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.